நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு. இந்த அரசியல் வெட்டி பேச்சுல நம்ம யார பத்தி வெட்டியா பேச போறோம்? நம்ம இன்னைக்கு வெட்டியா பேசலங்க. ஒரு முக்கியமான கருத்தை மக்கள்கிட்ட நம்ம தெரிவிக்கிறது முன்னகுட்டி ஒரு மக்கள் விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமான கருத்தை நம்ம சொல்ல போறோம். நம்ம சொல்லல. கட்டாயம் அந்த வீடியோ பார்க்க மாட்டேன். அப்படி கிளம்புங்க. இல்ல இல்ல, நம்ம சொல்லல, மத்தவங்க சொன்னதான் நம்ம விவரமா சொல்ல போறோம். அப்படி சொல்லுங்க, நம்ம சொல்ல போறோம் தெரிஞ்சுக்கலாம். யாராச்சும் அது முக்கியமான கருத்து. தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தங்க இருக்கிறாங்க. தூத்துக்குடியில் பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க அவங்களே தான் ராஜ்யசபா சீட்டிலே காலத்தை ஒப்பேத்திக்கிட்டு கடைசி ஒரு முறை ஜெயிச்சிட்டாங்க. முத முதல்ல தேர்தல் நின்று வெற்றி பெற்றவங்க. எனக்கு ரொம்ப நாள சந்தேகம் இருக்கு. தூத்துக்குடியில 13 பேர் துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்ததுக்கு பிறகுதான் இவங்க ஜெயிக்கிறாங்க. இவங்க சிறைச்சல் வெளியே வந்த பிறகுதான் அந்த போராட்டம் பெருசா ஆகுது. இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க விட்டுருக்கு. சிறையில இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகுதான் அடிக்கடி தூத்துக்குடிக்கு போறாங்க. தமிழ்நாட்டுல வேற மாவட்டம் இல்லாத மாதிரி அது ஏதோ ஒரு சம்பவம் தூத்துக்குடியில் இருக்கு. அந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு ஒருத்தங்க இன்டர்வியூ கொடுக்கறாங்க. அந்த சம்பவத்தை ஒட்டி நீங்க எதுக்கு அந்த அடிக்கடி போறீங்க, ஏன் யார் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மக்கள் விழிப்புணர்வு ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க இதெல்லாம் இருக்காது. அது தூத்துக்குடி மக்கள் எப்படி கேள்வி கேட்பான்? தூத்துக்குடி மக்களுக்கு கேள்வி கேட்கிற தகுதியோ தார்மீக உரிமையோ கிடையாது. இல்ல உண்மையில இந்த மாதிரி கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. சரியா ஊர்ல உப்பு போட்டு சாப்பிடறது கேள்விப்பட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. கோவப்பட்டு போறீங்க நீங்க. கோவப்பட்டோட அங்கேயும் சீமான் தம்பி தான் கூப்பிடுவாங்க. ஊப்பிகளையே கூப்பிடுவாங்களா? அதுக்கு கனிமொழியே நாடார நம்புறாங்களாங்க அவங்க. அதாங்க சொல்ல வந்த புடிச்சிட்டீங்களங்க. அப்படி சொல்லுங்க. என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நாடார் சங்கத்துல இருந்து ஒரு தலைவர்கள்லாம் வந்து ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்குறாங்க. பேட்டிய சுட சுட பேட்டியை மூலம் பாத்துட்டு வந்துருங்க. அதாவது ஐயாக்கள் பேசினதை காது கொடுத்து கேட்டீங்களா? கேட்டீங்களா? ஐயா சொன்னதை கவனிச்சீங்களா? உத்து கவனிச்சீங்களா? நோட்டீஸ் பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி வீடு வீடா போவாராம். பிரச்சாரம் பண்ண துணை கொடுப்பாராம். அப்படி போடுங்க. நீங்க கனிமொழி வந்து நாடாருன்னா மூக்க அழகிரியாரு, மூக்க ஸ்டாலின் அப்படி கேட்டாங்க. ஒரு கருக்குன்னு கேட்ட, ஒரு கறி கேட்டாலும் நச்சுன்னு கேட்டாரு. நச்சுனு கேட்டா அண்ணன் பதட்டத்தை கோபத்தை கொப்பளிக்க நடுவில் அண்ணன் இப்படிங்காரு. இதை வச்சு நம்ம பெல்லிக்ஸும் சவுக்கும் வீடியோ போடுவாங்களா? அவங்க இப்ப சேர மாட்டேங்க. தூத்துக்குடியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற கனிமொழி கருணாநிதி அவர்கள் நாடார் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்லல, உண்மையை சொல்றாங்க அவங்க. பெரியாருக்கு விபதி போட்டு அவரே பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துங்க. பயன்படுத்துங்களா? ஆமா ஆமா. நீங்க வந்து பெரியார் வந்து எப்ப பேசணும், தேர்தல் எல்லாம் வெற்றி பெற்ற பிறகு அந்த இடத்துல பெரியார் பேசுவாங்க. இப்படி நல்லா பாத்துக்கோங்க. இந்த திமுக கட்சிக்காரங்க, திராவிட கழகக்காரங்க இப்ப செயல் மூடி போயிருவாங்க. அவங்களுக்கு மாட்டுக்கறி எடுத்து சாப்பிட்டு ஓரமா உட்கார்ந்து நீங்க வந்து களத்துக்கு வந்துட்டீங்கன்னா அது தெளிவா இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க பெரியாருக்கு விபதி அளிக்கக்கூடியவங்க தான் இந்த தேர்தல் நடத்த கை விட்டுருவாங்க. பெரியார் கொள்கை சொன்னீங்கன்னா நாடாரு தேவர் தான் நினைச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாம் சேர்த்து பட்டையை போட்டு நிப்பாங்க. அங்கபதேசம் பண்ணுவாங்க. பெரியார் கொள்கை பெரியார் கொள்கைன்னு வளர்ந்தவர், அம்பேத்கர் அம்பேத்கர் வளர்ந்தவர் தான் எங்க அண்ணன் திருமா. எங்க தமிழ்நாட்டினுடைய பிராமண ஆத்தினுடைய அம்பேத்கர் அப்படின்னு யார் சொன்னா? அண்ணாமலைக்கு மணிக்கு இந்த வந்துட்டேன்டா கையாட்டி பேசினார்லாம் அவர் சொன்னவர். சரி, அம்பானது அக்ரகாலத்தினுடைய அம்பேத்கர் தான் திருமாவளவன் சொன்னாரு. அப்படி திருமாவளவன் அவர்களுடைய ஒரு பகுதியில
ஒரு கட்சி கலைக்கப்படும் முறை வெட்டி பேச்சு தொடர்ந்து செயல்படும். முக்கியமான விஷயம் பகுத்தறிவு பேசக்கூடியவங்க இதுக்குள்ளலாம் எதுக்கும் போகாது அப்படின்னு போட்டு நான் சொல்றேன். அப்படின்னு ரைட்டு கருப்பு சங்கிகள் வந்து உள்ள வரக்கூடாது. உதயண்ணா ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டான். உதயண்ணா ஆர்டர் போட்டா மதிச்சு வேண்டியதான், மதிக்கணும் விதிதான். ஏன்னா அடுத்த முதலமைச்சர் அவர் தான். இப்ப சமூக நீதி காத்த வீராங்கனை எல்லாம் எங்க ஓடி முடிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. தூத்துக்குடியில் கனிமொழி நாடார் இல்லை அப்படின்ற பிரச்சனை கிளம்பிருச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த பிரச்சனையை பற்ற வைத்தவர் ஒருத்தர் இருப்பாரு இல்லையா, அவரோட வீடியோ நான் போடுறேன், நீங்களே பாருங்க. கனிமொழி நாடாருனா ஸ்டாலின் நாடாரா சார்? கனிமொழினா ஸ்டாலின் நாடாரா? கருணாநிதி நாடாரா? நீங்க சொல்லுங்க. போய் வீடுமீடா போய் தொட்டு துண்டு பிரசுரம் வழங்கி எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க செய்வோம். அங்க நாடார் வேட்பாளர் யாரு இருந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க யாருக்கும் உதவிகரம் நீட்ட போறதில்ல. கனிமொழி என்றால் ஒரு போலி நாடாரை வீழ்த்துவதற்காக நாடார் அமைப்புகள் தென் மாவட்டத்தில் ஒன்று கூடும். ஒன்று இணைப்போம், அதான் உண்மை. ஏன் பத்திரிகையாளர் எல்லாருமே இருக்கிறீங்க, நாங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, கனிமொழி நாடார் என்றால் ஸ்டாலின் நாடாரா? சார் உங்க நான் கேக்குறேன் சார், தப்பா அவசரம். நான் என்ன சொல்றேன் சார், ஒரு நம்ம அமைப்புலயோ அல்லது நம்ம சமுதாயத்திலேயோ இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் தந்தை வழிதான் வறுமை ஒழிய தாயார் வழி வராது. நான் வந்து ராசாத்தியோட மகள், ராசாத்தி நாடார்னு சொல்ல முடியாது. செந்தாமருடைய மகள் சொல்லலாம் அல்லது ராசாத்தி அம்மாவுடைய மகள் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆக கனிமொழி என்பவர் நாடார் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டவர். நாடார் சமுதாயத்துடைய போர்வையில் சில போலிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கு. இது முத முதல் கேட்டது சீமான் தான். பற்ற வைத்த நெருப்பு என்று நாடார் சங்கத்தில் பத்தி எரிதுகிறது. கேட்கும் கேள்வி எல்லாம் கனிமொழியை கனிகலங்க வைக்கிறது. என்னை அவரும் ஒரு சாதி சங்கத்தினுடைய தலைவர் சொல்லிக்கிட்டு ராக்கெட் ராஜா உங்க நடிகர்கள்லாம் போட்டு பல்க போஸ்டர். அவரு கனிமொழி நாடார் இல்லாம நாடார் இல்ல சொல்ல முடியல, சொல்ல முடியாதுல. என்கவுண்டர் பயம் இந்த பக்கம் பாருங்க, இவரு உள்ள மறுபடியும் உள்ள விடுறா இவ்வளவு இருக்க. ஒரு மாதம் தேர்தல் வந்து பண்ணதே போதும். போதும் கூட ஆலங்குளம் தொகுதியை கைப்பற்ற நினைச்சதுக்கு தூக்கி உள்ள விட்டாங்களா அப்படின்னு அவரு பக்கம் பாம்ப. நாடார் சங்கத்தினுடைய வணிகர் சங்க பிரதிநிதிகள்லாம் ஓடி போய் என் பையனுக்கு ஒரு சீட்டு கொடுங்க, திமுக மாவட்ட செல பதிவு கொடுங்க அப்படின்னு வாங்கிறது. இங்க இருக்கிற வர்த்தக சங்க வணிகர் சங்க தலைவர்கள்லாம் நாடார் சமூகத்தினுடைய வணிகர் சங்க தலைவர்கள்லாம் திமுக மாவட்ட செயலர் கூட அப்படியே இணைஞ்சு ஒருங்கிணைஞ்சு கள்ள உறவு வச்சுக்கிறதாங்க. அதனால வேற வழி தெரியல. நாடார் சமுதாய மக்கள்லாம் பிதுங்கி நிக்கிறாங்க. வெளியே பேசினா வணிகர் சங்கங்கள் பாதிக்கப்பட்டிருப்போம், நம்மள வணிகர் சங்க தலைவர் பதவியும் தூக்கிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்குது. அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் இவங்கெல்லாம் மிரட்டி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா அதெல்லாம் உடச்சி இவர்கள் பேசக்கூடிய விஷயம் பாத்துக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நியாயமான கேள்வி தானே. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்து நாடா சரி ஏத்துக்கிறேன் கரெக்ட். அப்ப ஸ்டாலின் யாரு அவங்க கேக்குறாங்க? யாரு அதான் அவங்க கேக்குறாங்க. வேளாளர் தெரியலங்க திமுக.
21ல ஒரு சீட்டு கூட நாடார் கொடுக்கல. அவங்க பதவியே போட்டாங்க, இருந்தாலும் அவங்க மறந்துருப்பாங்க, ஞாபகப்படுத்தும்ல. நீங்க மறந்துட்டீங்க. ஆமா, ஒரு சீட்டு கொடுக்கல, இஸ்லாமியருக்கும் கொடுக்கல, கிறிஸ்தவருக்கும் கொடுக்கல, அப்படி கோடாருக்கும் கொடுக்கல, யாதவருக்கும் கொடுக்கல. அப்படி சொல்லிக்கணுங்க. இல்ல அவங்க கோடாரு வேற, யாதர் வேற, தனியாக நாங்க வேற ஆளுக்குதான் போல அப்படின்னு வச்சுக்குவாங்க. கோடாரு கொடுக்கல, யாதவருக்கும் கொடுக்கல, இந்த மாதிரி பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த தூத்துக்குடியில் கனிமொழி கருணாநிதி அவர்கள் செய்த நலத்திட்டங்களை பத்தி சில விஷயங்களை பேசி ஆகணும் இல்லையா? ஏன்னா அவர் வெற்றி பெறணும் அப்படின்ற முனைப்போட இருக்கிறாங்க. சாதியை வச்சு அவரை நம்ம ஓரம் கட்டிடக்கூடாது, நாடார் அப்படிங்கிற வெறியை மட்டும் வச்சு அவருக்கு நீங்க நிராகரிச்சிடக்கூடாது அப்படின்னு சில பேர் வந்து உருட்டுவாங்க கழக ஒப்பிகள். அதனால அவருடைய சாதனைகள் என்னன்னு ஏதாச்சும் ஒண்ணு பேசணும் முடிவெடுப்புமா சொல்லுங்களேன். நீங்க சொன்னா கேட்டுக்கிறேன். இல்ல, நானும் யோசிச்சு வச்சு பார்த்தேன் ஒரு மணி நேரமா, எனக்கு ஒண்ணும் தெரியல. தூசி விளக்க தான் மறுபடி தூசி திட்டி எடுத்திருக்காங்க தூத்துக்குடி தொகுதிக்கு. அது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா அந்த ஏர்போர்ட்டை நான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை கிளிக்க போறேன்னு சொன்னாங்க. தூத்துக்குடி ஏர்போர்ட்டை ஒண்ணு கொடுங்கல. தூத்துக்குடியில இருந்து பறக்கிற டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு உள்ள அறிவிப்புகள் தமிழ்ல கொண்டு வரும் சொன்னாங்க. ஒண்ணு கொடுங்கல, கொண்டு வர மாட்டாங்க, கொண்டு வர மாட்டாங்க. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க. இப்ப ஒரு ரகசிய தகவல் நம்ம வீடியோ பேசுற நேரத்துல கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தூத்துக்குடி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் தானே இப்ப முடிஞ்சு போச்சு இல்ல, கனிமொழி கருணாநிதி அவர்களுடைய பார்ட்னர்ஷிப்ல ஒரு சார கம்பெனி இருக்குதான். அந்த கம்பெனி வந்து வெளியாகிற சரக்கு பேர் தான் வீரன். வீரன், விண்வீரன், அது வீரன். வீரன், வீரன்ற தாவர பழத்தை குடிச்ச பிறகுதான் தமிழன் தன்னை மாவீரனா உணர்ந்தான். சரியா, அந்த மாவீரனை பத்தி நம்ம அடுத்த பதில தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.